ப்ரொடக்டிவாக இருக்கணும், கரெக்டான விஷயங்களை பண்ணணும், பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், லைஃப்பில் மேலே போகணும், இதை தொடர்ச்சியாக நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, சம்ஹவ் சம்வாட் என்ன ஆகிடுது அப்படின்னா, நமக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம வந்துட்டேன் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுறோம். அதாவது உங்களோட டே வந்துட்டேன் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது. இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் வந்துட்டேன் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், இல்லை நீங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொடர்புகளில் இருக்கக்கூடிய பீப்புள், இவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசும்போது அவங்க தகவல் கொடுக்குறாங்களா இல்லை அட்வைஸ் கேட்குறாங்களா? பெரும்பாலும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தகவல் தான் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த தகவலை வாங்கிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அட்வைஸ் வந்துட்டேன்னு அப்படின்னா பண்ணக்கூடாது. இந்த கோல்டன் ரூலை வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது, உங்களை கூப்பிடாதவங்கள அவசியம் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள கூப்பிடவே கூப்பிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் யாரை கூப்பிடணுன்னு நினைக்கிறீங்களோ, அவசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அவசியம் இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் அன்ப்ரொடக்டிவான ஒர்க்கில் இருந்து ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருப்பீங்க, டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு ஆகாது.